சூப்பர் உடம்பா. உண்மையிலே நம்ம ட்ரெடிஷ்னலாக காட்டுற இவ்வளோ வருஷத்தில் இது மாதிரி ஒரு அருமையான படத்தை நாங்கள் பார்த்ததே இல்லை. அருமை சூப்பர் ஸ்டார் சூப்பர், விஷ்ணு விஷாலும் சூப்பர், அருமையான படம், அருமையாக ஃபேமிலி சப்ஜெக்ட்டு, குடும்பத்தோடு எல்லோரும் வந்து குடும்ப குடும்பமாக வந்து பாருங்கள் தயவு செஞ்சு, அவ்வளோ அருமையான படம். ரஜினி மாசுங்க எப்பயுமே தலைவர், சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு. லிஸ்ட்டு அப்படியே கண்டிப்பாக இருக்கணும். அவங்களோட படம் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தேன். தம்பி ரவியா இன்னும் சூப்பராக பண்ணியிருக்காரு. முஸ்லீம் இதுவெல்லாம் வந்திருக்காரு. நம்மளுக்குள்ள ரிலீஜன் எதுவுமே வேணான்ட்டு ரெண்டு பேரும் ஒன்றா சேகரதான் வந்திருக்காங்க. நல்ல படம் பார்க்கலாம். கிரிக்கெட்டு ஒரு அளவு தான், ஆனால் இருந்தாலும் எல்லாமே பாகிஸ்தான் இந்தியான்னு பிரிக்காமல் எல்லாமே ஒரே இது கடை சொல்லியிருக்காங்க. வர ஒன்று சாங்ஸ்லாம் நல்லாயிருக்கும். ஐயா ரகுமான் சூப்பராக அந்த இதுவாக பண்ணிட்டாருண்ணா. அதுதான் அந்த லிஸ்ட்டுன்னு சொன்னாங்க, அது கரெக்டாக அது இது பண்ணிட்டாங்கண்ணா. கண்டிப்பாக என் படத்தில் அந்த லிஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கும். தேங்க்யூ. படம் சூப்பராகுதுங்க, குறையே இல்லைங்க, ஃபஸ்ட் கிளாஸாக. தலைவர் சீன்லாம் நல்லா இருக்குது, நல்ல ஸ்டோரி, ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாங்க, நல்ல என்டர்டெயின்மெண்ட்டு, போரே அடிக்கல படம், நல்லா இருக்குது. நல்லா காட்டியிருக்காருங்க. வர 10 நிமிஷம் 15 நிமிஷம் வந்தாலும், ஹாஃப் அன் அவர் வந்தாலும், 1 ஹவர் வந்தாலும் செம்மையாகுது படம். டைரக்ஷனும் நல்லா இருக்குது, ஸ்டோரி நல்லா இருக்குது, ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாங்க, என்டர்டெயின்மெண்ட் நல்லா இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது படம். தலைவர் இந்து முஸ்லீம் ஒற்றுமையை சொல்ல வந்திருக்காங்க, படம் அருமையாகுதுங்க. படம் கிளைமேக்ஸில் அடிச்சிக்க முடியாது, சான்ஸே இல்லை. ஆமாங்க, ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க, நல்லாயிருக்கும். தலைவர் கலக்கியிருக்காரு, மாஸ் பர்ஃபார்மன்ஸ், எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க, சூப்பராக நடிச்சிருக்காங்க எல்லாருமே. குட் ஸ்டோரி, ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா ஃபீல் குட் மூவி. கண்டிப்பாக 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 பண்ணலாங்க. தலைவர் ஒரு 45 மினிட்ஸ் வந்திருப்பார். பட் வந்த சீன் எல்லாருமே எல்லாமே ரொம்ப முக்கியமான சீன்ஸ், ரொம்ப பவர்ஃபுல்லான ரோல், அது கரெக்டான ரோல் தான் சூஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு தலைவர், டவுட்டே கிடையாது. கிரிக்கெட்டை மையமாக வச்சு நடத்தியிருக்காங்க. பட் மோர் ஆஃப் லைக் இந்து அண்ட் முஸ்லீம் ரிலீஜன் எப்படி இருக்கணும், எப்படி ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. தலைவர் சான்ஸ் இல்லை, கூஸ் பம்ப்ஸ் தான். எப்பயுமே மெயினாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லைக் ரிலீஜியன்ஸ்குள்ளே சண்டை வரக்கூடாது, எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும், எல்லாருக்கும் இட்ஸ் ஒன்லி ஒன் காட், ஸோ யாராக இருந்தாலும் எல்லாம் ஒற்றுமையாக சேர்ந்து பண்ணணுன்ற விஷயம் ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க. தேங்க் யூ. ரொம்ப டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் அந்த வில்லேஜ் அந்த மாதிரி கொஞ்சம் இதாக இருக்குது, இந்த ஃபோக் ஸ்டைலெலாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தேன். நம்ம பிஜிஎம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது, அப்படியே உருக்கிற மாதிரி. அதுவும் ரஜினி சாருக்கு அப்படியே அவ்வளோ அழகாக மியூசிக் கொடுத்துருந்தார், சான்ஸே இல்லை. நல்லா பண்ணியிருக்காங்க ஐஸ்வர்யா ரஜினி, சூப்பராக பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர். எஸ், ரஜினியும் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு, நல்ல சப்ஜெக்ட், ஃபேமிலியோட நல்லா பார்க்கலாம். காட் பிளஸ். கபில் தேவும் வந்திருக்காரு, ரொம்ப நல்லா இருந்தது. கபில் தேவோட வந்தது ரொம்ப டிலைட்ஃபுல்லாக இருந்தது. ரஜினியோட ஒரு டைலாகு அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், பாருங்க எல்லாரும் பாருங்க. அப்போ புரியும் எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கிறது தான் மெயின். அது மிச்சதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க முதல் நாள் சொல்லக்கூடாது. யுனைட்டி பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ரஜினி படம்னாவே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், அதோட இந்த கருத்துக்களோட சொன்னது. இப்போ ஒரு ஜெனரேஷனும் பார்க்கணும், எல்லாருமே பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம், எல்லாருக்குமே தேவையான ஒரு படம், ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க படம். ஓகே, தேங்க்யூ. மதங்களை வச்சு மக்களை பிளவுபடுத்தக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இந்த படம் வந்து ஒரு தரமான தர்ம அடியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரஜினிகாந்த் அவர்களோட கரியர்லேயே அந்த படம் வந்து ஒரு முக்கியமான படம், அவர் இப்படி ஒரு படம் பண்ணதே இல்லை. ஸோ இந்த மாதிரி கதைக்களத்தை அவர் சூஸ் பண்ணதுக்கே அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லலாம். இந்த படத்தோட டைலாக் ரைட்டரை பற்றி சொல்லி ஆகணும், ஏன்னா அவரோட ஒவ்வொரு டைலாக்ஸுமே படத்தில் ரொம்ப நல்லா அவர் உணர்வுபூர்வமாக எழுதியிருக்கிறாரு. ஸோ இப்போ சமூகத்துக்கு ரொம்ப தேவையான படம்னே சொல்லலாம். கண்டிப்பாக அந்த படத்துக்கு அவர் தான் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. அவர் வந்து ஸ்பெஷல் அப்பியரன்ஸ்னு போடுறாங்க, ஆனால் படம் முழுக்கவே அவர் வாராரு. அவர் வர்ற சீன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது மதங்களை வச்சு மக்களை எப்படிலாம் பிளவுபடுத்துகிறாங்க அப்படிங்கிற கூடிய ஒரு அரசியலை தான் அந்த படம் பேசியிருக்கு. ரஜினி சார் வந்து இப்படி ஒரு கதைக்களத்தை சூஸ் பண்ணது ரொம்ப நல்லா இருக்குது, வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறார். அது பெருசாக எனக்கு அது தெரியல.
ஆனா ரஜினி சாரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு படத்துல. அப்புறம் விஷ்ணு விஷாலும் விக்ரந்துமே ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. செந்தில் சாரை வந்து ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஸ்கிரீன்ல பாக்குறோம். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ரொம்ப யதார்த்தமா இருந்துச்சு. ரகுமான் சாரோட மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கு படத்துல. நல்லா தான் இருக்கு. ஒரே ஒரு சாங் மட்டும் நல்லா இருக்கு. ஆனா பெருசா சாங்ஸ் எதுவும் ஒர்க் அவுட் ஆகல. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்கு படத்துல. புரியல ப்ரோ? அதான் நம்ம ஏற்கனவே ட்ரெய்லரில் பார்த்தும்போது பார்த்தோம். படம் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு சென்சிட்டிவாக கண்டென்ட்டு. படம் எங்கே பேசுறது தட்டினாலும் கண்டிப்பாக அது வந்துட்டு தப்பாக தான் பேசுகிறோம். அதை வந்துட்டு ரொம்ப பார்த்து பக்குவமாக எடுத்து வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இந்த இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு தேவையான படம். டைரக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம இண்டஸ்ட்ரியிலையும் அதிகமாக வந்துட்டு உமன் டைரக்டர் அவ்வளோவா இல்லை. அவங்க வந்துட்டு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த மாதிரி நல்ல ஒரு சென்சிட்டிவான கண்டென்ட் எடுத்து கொடுத்துருக்காங்க. அதுக்காகவே நம்ம கண்டிப்பாக இந்த ஜென்ரேஷனில் உள்ள ஆளுங்க கண்டிப்பாக அந்த படத்தை பார்த்து நிறைய விஷயம் கற்றுக்கணும். ஸோ நல்ல படம் தான், எல்லோரும் வந்து கண்டிப்பாக பார்க்கணும் படம். அதுலேயும் இந்த படத்தில் வந்துட்டு சூப்பர் ஸ்டார் நடித்தது வந்துட்டு இன்னும் பெரிய பூஸ்ட்டு. அதனால் அவங்களோட ரசிகர்கள் எல்லோரும் வந்து பார்த்துட்டு பார்ப்பாங்க. இன்னும் நிறையா பேர் வந்து இப்போ போய் சேர அந்த மெசேஜ் வந்துட்டு. அதனால் உண்மையிலே சூப்பர் ஸ்டாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த ஜென்ரேஷனுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு படம் இது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கலாம். ஆமாம், கபில் தேவ் வந்திருக்கேன். ஆமாம், அவருக்கும் ரொம்ப பெரிய ரோல்லாம் ஒன்றும் கிடையாது, கேமியோ ரோல் தான். நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தோட என்ன ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, விஷ்ணு விஷாலையும் விக்ராந்தியும் வந்துட்டு அவர் பையனாக வளர்க்குறாரு. ரஜினிகாந்த் வந்துட்டு விஷ்ணு விஷால் வந்துட்டு அடாப்டர்ஸ்ன்னா வளர்க்குறாரு. வளர்த்த அவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து ஒற்றுமை இல்லாமல் இருக்கும். அந்த அவங்க திரும்பி ஒன்று சேர்றதா அந்த படத்தோட கதை. அதுக்கு நடுவில் நிறையா கலவரம் அது இது நடக்கும். அதெல்லாம் வந்துட்டு நல்ல ஒரு சமூகத்துக்கு தேவையான ஒரு மெசேஜாக கன்வெர்ட் பண்ணி நம்மக்கிட்ட வந்து கொண்டு சேர்த்துருக்காங்க. சாங் கண்டிப்பாக ஏஆர் ரஹ்மான், அவங்க பேக்ரவுண்டு கண்டிப்பாக நல்லா பண்ணியிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் ஏஆர் ரஹ்மான் மியூசிக் நல்லா இருந்துச்சு. அதுவும் அந்த படத்துக்கு நல்ல ஒரு ப்ளஸ் தான். 100 நாள் கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக 100 நாள் போவோம். ஆனால் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் தான். கண்டிப்பாக இது நிறையா பேர்கிட்ட போய் சேரணும், பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் எல்லாம் கொடுக்குற சப்போர்ட் தான்.